அந்த கண்ணம் அவளை கூட்டி நீ சேர்ந்துக்கிட்டு நடு முதுகுல கத்தியால குத்திருக்கீங்க. பெத்த புள்ள கூட பிறந்தா எனக்கு துரோகம் பண்ணி என் முதுகுல குத்துனதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வலிக்குது. ஒரு நிமிஷம் இன்னும் ஏன் ஒரு நொடி கூட உங்க யாருக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்சதில்ல. ஒரு நல்ல அண்ணனா ஒரு நல்ல மகனா நடந்துக்கிட்டேன். இது பல தடவை நமக்கு நடுவில் பெரிய பெரிய சண்டைகள்லாம் வந்திருக்கு. ஆனா இன்னைக்குமே உங்க யாருக்குமே நான் துரோகம் போட்டேன். எல்லாருமே சேர்ந்து என்னை எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எடுத்துருக்கீங்க என் மக ஹேமாவ என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிடவனு மிரட்டிக்கிட்டு இருக்கா? அவதான் என் உலகம். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து என்ன ஓங்கி அடிச்சுக்கீங்கல்ல, வந்துடுவேன். மன்னிக்கவும் செய்த ரத்த உறவுகளை என்ன ஏமாத்தி இருக்கு. இதை என்னால கொஞ்சம் கூட தாங்க அப்படின்னா இத்தனை நாளா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்திருக்கல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் நான் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நம்ப முடியாதவ. எப்படி வேணா நினைச்சிட்டு போங்க, இந்த உலகமே என்ன ஏமாத்தினதா நினைச்சு என் மனசு இருந்து போய் நின்னப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கேன். பாலைவனமா இருந்த என் மல்லாத ஒரு 24 மணி நேரத்துக்கு கூட என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. வேற எதுல வேணா என்ன ஏமாத்தின முதல்ல கூட கொடுத்துங்க. எதுல என்ன ஈஸியா ஏமாத்த முடியுமோ நான் அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். நினைச்சிங்க இல்ல நீங்க எல்லாரும் அவங்களுக்கு துணை போனீங்க. சொசைட்டி மதிக்கிற ஒரு டாக்டர் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் என்ன சுத்தி இருக்கிறவங்க எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒன்னும் சொல்ல கேள்வி கேட்கிற வரைக்கும் நீங்க யாருமே வாயை திறக்கல. அப்ப இந்த நிமிஷமே என் பொண்ண தூக்கிட்டு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கண்காண இடத்துக்கு போய் என்னால வாழ அவளுக்கு தாத்தா வேணும். இந்த உலகத்துல என்னால உயிர் வாழ முடியாது. சமையலம்மா அம்மாவோட போட்டோ. அம்மா எனக்கு தோசை வேண்டாமா, ஃபங்க்ஷன்லயே நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஃபங்க்ஷன் அவங்க எப்பமா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? நீ அப்பா நீயும் நானும் ஒரு கிராமத்துல இருந்தோமே, அப்பவே அவங்க இறந்துட்டாங்களா? சொல்லுமா, நிஜமாவே அவங்கதான் ஹேமாவோட அம்மாவா? நான் தான் சொன்னேன் அங்கேயே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்னு. இந்த பூரா பர்த்டே பத்தி பேசிய பொழுது ஓடிட்ட. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுல நாள் போடு. என்ன தப்பா கேட்டேன்னு என்ன இப்படி திட்டுற? ஏய், உன்னை படிக்க சொல்றதுக்கு பேரு திட்டுறதா? அம்மா யாருன்னு கேட்டு எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹேமாவோட அம்மாவை பத்தி கேட்டதுக்கும் அம்மா எதுவும் பேசாத, போய் படினு. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீ வரணும். நான் அதுக்கு முன்னாடி நாள் தானே சொல்றேன். முன்னாடி நாள் சொன்ன மட்டும் வந்துட முடியுமா? அதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏய், ஏற்கனவே உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணனும். அவகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வர வேண்டியதானே? நம்ம மேல பாசமா இருக்காங்க, நமக்கு உதவி பண்றாங்க கேட்டுக்கறேன். அப்புறமா சனிக்கிழமை நான் ஃப்ரீயா இருக்கும்போது அவங்களை வந்து நான் ஏதோ தெரியுமா?